என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கு, கால் குவாலிட்டி எப்படி இருக்கு, ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு, டிசைன் வைஸ் எப்படி இருக்கு, கம்ஃபர்ட் எப்படி இருக்கு, இது மாதிரி டீடைலா பிரிச்சு மேவோம் இந்த டிடபிள்யூ பொறுத்தளவு. ஏன்னா இது ஒரு 1300 ரூபாய்க்கு நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு ரியல்மி கிளைம் பண்றாங்க. ஆனா அதெல்லாம் நல்லா இருக்கா இல்லையா இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்ப்போம். இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்கணும், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதாங்க ரியல்மி பட்ஸ் T01 பாக்ஸ். ஒரு எல்லோ கலர் ஸ்டச்சல முன்னாடி ரியல்மி பட்ஸ் T01 எழுதியிருக்காங்க. சோ தட் இங்க பாக்ஸ் சைடுலாம் இந்த டபிள்யூஸோட ஹைலைட்டான விஷயங்கள் எழுதியிருக்காங்க. பேக் சைடுல இந்த டபிள்யூஸோட MRPs எங்க மேனுஃபேக்சர் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த டபிள்யூஸ் நம்ம மெதுவா ஓபன் பண்ணிடுவோம். ஓபன் பண்ணோடனே உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கண்டெய்னர், ஒயிட் கலர் கண்டெய்னர் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எடுத்து நம்மளுக்கு இந்த யூசர் கரண்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னே நம்மளுக்கு இந்த டபிள்யூஸ் தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ தட் இந்த பட்ஸ் தனியா பிளேஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அது போக இந்த பாக்ஸ்க்குள்ள இந்த எக்ஸ்ட்ரா ஏர் டிப்ஸ், இந்த டைப் சி கேபிள் ஃபார் சார்ஜிங், இது மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. சோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்தாங்க ரியல்மி பட்ஸ் T01 ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல 1300 ரூபாய்க்கு ரெண்டு கலர் வேரியன்ட்ல ரியல்மி பிளிப்கார்ட் அண்ட் அமேசான்ல அவைலபிள் பண்ணிருக்காங்க. சோ இதோட பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற செக் அவுட் பண்ணி பாருங்க. சோ தட் ஃபர்ஸ்ட் இந்த டிசைன் ஃபேட்ல இருந்து ஆரம்பிப்போம். இந்த ரியல்மி பட்ஸ் T01 பொறுத்தளவு சோ ஃபர்ஸ்ட் இதுல காம்பேக்ட் பார்க்கும்போது செம்மையா இருக்கு, கைக்கு அடக்கமாவும் இருக்கு. அது போக இந்த கலர்ஸ் பார்க்கும்போது ஒயிட் அண்ட் பிளாக் கலர் வேரியன்ட், இந்த பிளாக் கலர்ல உள்ளுக்குள்ள அந்த எல்லோ கலர் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் பிளாக் கலர் வேரியன்ட்டோட பார்க்கும்போது அருமையா இருக்குன்னு சொல்லலாம். இந்த போர்ட்ஸ் பார்க்கும்போது பாட்டம்ல உங்களுக்கு டைப் சி கேபிள் ஃபார் சார்ஜிங் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு மேல உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் லைட் ஃபார் சார்ஜிங் போடும் போதோ அண்ட் லோ பேட்டரி இண்டிகேஷன் இது மாதிரி விஷயங்கள் இருக்கு. மேல ரியல்மி பிராண்டிங் கொண்டு வந்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் கிளிப்பிங் டைப்ல கொண்டு வந்திருக்காங்க. நல்ல க்ளோஸ் அண்ட் டைட்டா இருக்குன்னே சொல்லலாம். சோ தட் அது போக இதோட வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கு, அண்ட் போக பட்ஸோட வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கு. அதோட நம்மளோட பேண்ட் பாக்கெட்ல இந்த டிக்கெட் பாக்கெட்ல நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி இதோட டிசைன் ஃபேட்டர் அமைஞ்சது ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. நிஜமாவே ஒரு அல்டிமேட்டான டிசைன் ஃபேட்டரோட இருக்கு. அது மாதிரி மேல இருக்கிற கோட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மெட்டீரியல் எடுத்துட்டு வந்திருக்காங்க. நம்ம போன்ஸ் எல்லாம் பார்க்கும் போது இந்த மேட் ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த டைப்ல இதோட ஓவரால் லேயர்ஸ் வந்து அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இந்த டிடபிள்யூஸ்ல என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொடுத்துருக்காங்க, இதோட டிரைவ்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, அது போக உள்ளுக்குள்ள இன்டர்ஃபேஸ், இதோட ஆப்போட இன்டர்ஃபேஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு டீட்டெயிலா பேசிட்டு அண்ட் ஃபைனலா இதோட கம்ஃபர்ட் எப்படி இருக்கு, அது போக இதோட ஆடியோ கிளாரிட்டி அண்ட் வாய்ஸ் கிளாரிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு டீட்டெயிலா பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் இதுல பார்க்கும் போது இங்க உங்களுக்கு 13mm டைனமிக் பேஸ் டிரைவ் கொண்டு வந்திருக்காங்க. அது போக இங்க சிங்கிள் பட்ஸ்ல உங்களுக்கு 2 mic, டோட்டலி 4 mics கொண்டு வந்திருக்காங்க. அது போக இங்க கால் சப்போர்ட்டுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட்டும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. கால் சப்போர்ட்டுக்கு மட்டும் அண்ட் தட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக 88 ms லோ லேட்டன்சியோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் தட் இங்க IPX4 ரேட்டிங் இருக்கு அண்ட் உங்களுக்கு ப்ளூடூத் 5.4 ஹார்ட்வேர் சப்போர்ட் எடுத்து வந்திருக்காங்க. சோ இங்க அது போக இங்க டச் கண்ட்ரோல் சப்போர்ட்டும் இருக்கு. டச் கண்ட்ரோல் ஆல் டைப் ஆஃப் டச் கண்ட்ரோல் இருக்கு, அதாவது பாஸ் ப்ளே நெஸ்ட் ட்ராக் அண்ட் உங்களுக்கு வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ற ஆப்ஷன்ஸ் எடுத்து வந்திருக்காங்க. அதாவது லெஃப்ட் சைடுல லாங் பிரஸ் பண்ணும்போது வால்யூம் டவுன் அண்ட் ரைட் சைடுல லாங் பிரஸ் பண்ணும்போது வால்யூம் அப், இது மாதிரி ஒரு சிஸ்டத்தோட டச் கண்ட்ரோல் எடுத்து வந்திருக்காங்க. அது போக இந்த டச் கண்ட்ரோல் கஸ்டமைஸ் பண்றதுக்கும் இங்க ஆப்ல சப்போர்ட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இங்க ஆப்னு பாக்கும்போது கூகுளோட ஃபாஸ்ட் பேர் சப்போர்ட்டும் இருக்கு, அவங்களோட ஓன் ரியல்மி லிங்க் ஆப்பும் இருக்கு, அது வந்து பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. ஜஸ்ட் பேரிங்ஸ் அப் ஈஸியான மெத்தட் தான். ஒன்ஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு சைன் இன் பண்ணிட்டீங்கன்னா ப்ளூடூத் மூலமா உங்களுக்கு பட்ஸ் TWS கனெக்ட் ஆயிருங்க. சோ கனெக்ட் ஆன பட்சத்து ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தாங்க இருக்கு. ஆப்போட இன்டர்ஃபேஸ் குள்ள போகும்போது உங்களுக்கு பட்ஸோட பேட்டரி பெர்சன்டேஜ் எவ்வளவு இருக்குன்னு காட்டுது. அது போக பட்ஸ்ல உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ், அதாவது டச் கண்ட்ரோல் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது போக இந்த 3 யூட்டிலைசர் கொண்டு வந்திருக்காங்க. அது போக இந்த என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன்ஸ் வந்து இதுல கிடையாது, உங்களுக்கு கால் சப்போர்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்கன்னு இவங்க கொஞ்சம் சொல்றாங்க. ஆனா ஆப் மூலமா நம்மளால அந்த நம்ம சாங் கேட்கும் போது ஒரு சில அவுட்டர் நாய்ஸஸ் எல்லாம் உள்ள வரதான் செய்யுது இந்த பட்ஸ் பொறுத்தளவு. சோ இது மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸோட தான் இருக்கு இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் பொறுத்தளவு. அடுத்து இந்த TWS-ஓட பேட்டரிங்க, இங்க பேட்டரிங் பார்க்கும் போது எத்தனை ஆம்ஸ் எல்லாம் உங்க மென்ஷன் பண்ணல, ஆனா இங்க டோட்டலி 28 hours டோட்டல் பிளே பேக் டைம் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. அது போக 10 minutes மட்டும் சார்ஜ் போட்டீங்கன்னா 120 minutes வரைக்கும் டோட்டல் பிளே பேக் டைம் கிடைக்கும். அதை தவிர்த்து 7 hours வரைக்கும் பட்ஸ் மூலமா உங்களால டோட்டல் பிளே பேக் டைம் கிடைக்கும் சொல்லிட்டு இங்க கிளைம் பண்றாங்க ரியல்மி சைடுல இருந்து. சோ இது மாதிரிதான் இந்த பட்ஸை பொறுத்தளவு உங்களுக்கு பேட்டரியா இருக்கட்டும், ஹார்ட்வேர்ஸ் ஆகட்டும் அண்ட் இவங்களோட இம்ப்ளிமெண்ட் இந்த பட்ஸ்ல இப்படிதான் கொண்டு வந்திருக்காங்க. கம்ஃபர்ட்ல இருந்து பாப்போங்க. இங்க கம்ஃபர்ட்னு பாக்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த பட்ஸோட டிசைன் இப்படிதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுல பார்க்கும் போது உங்களுக்கு அந்த பட்ஸ் டைப் கிடையாது, உங்களுக்கு டோட்டலி நம்ம பழைய மாடல்ல பாக்குற மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. சோ காதுல
கம்ஃபர்ட்னு பார்க்கும் போது ஒரு சில ஏர்ஸுக்கு என்னைய பொறுத்தளவு ரைட் சைடு கரெக்டாக இருக்கு, லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு சரியாக கம்ஃபர்ட் இல்லாதனால நம்மளுக்கு ஆடியோ குவாலிட்டி இங்கே மிஸ் ஆகுது. ஆனால் இன்னொருத்தவங்களுக்கு நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கு. இது மாதிரி ஒரு சின்ன டிராபேக் இருக்கு இதோட டிசைனை பொறுத்தளவு. என்னைய பொறுத்தளவு இது மாதிரி டிசைன் வந்து என்னைக்குமே நம்ம ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு பொறுத்தளவு நம்மளுக்கு அந்த பட்ஸ் டைப்ல இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஏர்ல உள்ள வைக்கும் போது நம்மளுக்கு அது பத்தாவது பட்சத்தில் நம்மளுக்கு அடுத்த சைஸை ஃபிட் பண்ணும் போது நம்மளுக்கோட ஆடியோ கிளாரிட்டி வந்து கரெக்டா கிடைக்கும், அதுதான் இங்க மேட்ரு. ஸோ இது மாதிரி ஒரு டிசைன் ஃபேக்டர் வந்து என்னைக்குமே வந்து ஒரு எல்லாருக்கும் செட் ஆகும்னு நம்ம வந்து ஊர்ஜியமா சொல்ல முடியாது. இது வந்து மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் பாயிண்டா இருக்கு இந்த பட்ஸை பொறுத்தளவு. ஆனா ஆடியோ கிளாரிட்டின்னு பார்க்கும்போது சூப்பராகவே இருக்கு. ஸோ இந்த பிரேசிங் செக்மெண்ட்டுக்கு நல்லா இருக்கு. பட் ஆனா இந்த அவுட்டர் நாய்ஸ் எல்லாம் உள்ள வரும்போது கொஞ்சம் அன்வான்ட் திங்கிங் இருக்கு. உங்களுக்கு அந்த இஎன்சி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கால் குவாலிட்டிக்கு தான் இருக்கு. ஆடியோ கிளாரிட்டிக்கு இல்லாத பட்சத்தில் வந்து இங்க கொஞ்சம் நமக்கு இரிட்டேட்டிங் இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு டிராவல் இருக்கும் போது நம்மளோட ஒரு கரெக்டான சாங்ஸ் வந்து நம்மளால லிசன் பண்ணிக்கிற முடியல, ஒரு டிராபேக்கா இருக்கு இந்த டிடபிள்ஸை பொறுத்தளவு. அது போக கால் குவாலிட்டின்னு பார்க்கும் போது இதுல எப்பயும் போல ஒரு சிங்கிள் பட்ஸ்ல 2 mics, டோட்டலி 4 mics. இந்த இதுக்கு தான் உங்களுக்கு என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஃபார் கால்க்கு மட்டும். ஸோ கால்னு பார்க்கும் போது இங்கிட்டு இருந்து பேசுறாக்கட்டும் அங்கிட்டு இருந்து கேட்கறாக்கட்டும் நல்லா இருக்கு, மைக்கோட ரெஸ்பான்சிபிள் நல்லா இருக்கு. அண்ட் உங்களுக்கு பைக்ல டிராவல் பண்றாக்கட்டும் அண்ட் உங்களுக்கு அந்த விண்ட் நாய்ஸும் வர்றது ஓரளவுக்கு நல்லாவே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது இந்த கால் குவாலிட்டியை பொறுத்தளவு. நிஜமாவே நல்லா பண்ணியிருக்காங்க இந்த கால் குவாலிட்டியை பொறுத்தளவு. இந்த ஃபைனல் ஆஃபரன்ஸ் இந்த ரியல்மி பட்ஸ் T01 அண்ட் தட் இது ஒரு 1300 ரூபாய்க்கு ரெண்டு கலர் வேரியண்டோட நல்லாவே இருக்குங்க. இதுல பாசிட்டிவ்னு பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்ஃபர்ட் நல்லா இருக்கு, பாக்கெட்டுக்கு அடக்கமா இருக்கு, கைக்கு அடக்கமா இருக்கு, நல்ல அடக்கமான பிள்ளையா இருக்குன்னே சொல்லலாம். அது போல இன்னொரு பாசிட்டிவ்னு பார்க்கும் போது சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு. ஆனா இதே ஒரு நெகட்டிவ் பாயிண்டாவும் நம்மளுக்கு அமைது. ஏன் பாத்தீங்கன்னா இதோட கம்ஃபர்ட்டுங்க. இங்க கம்ஃபர்ட்னு பார்க்கும் போது நம்மளுக்கு ஏர் டிப்ஸ் இல்லாம வருது. இதோட டிசைன் ஃபேக்டர் அமைஞ்சிருக்கு. அந்த ஏர் டிப்ஸோட இருந்துச்சுன்னா நம்மளுக்கு காதுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கும். ஆனா இங்க ஏர் டிப்ஸ் இல்லாம நம்ம இதோட பழைய மாடல் மாதிரி இருக்கும் பட்சத்தில் இதுல வந்து ஒரு சில பேருக்கு செட் ஆகுது, ஒரு சில பேருக்கு செட்டே ஆகல, எனக்குலாம் சுத்தமா செட் ஆகல, அதாவது லெஃப்ட் சைட்ல. அப்படி இருக்கும்போது நம்மளோட ஒரு உண்மையான ஆடியோ கிளாரிட்டி நம்மளால உணர முடியல. இதோட டிசைன் ஃபேக்டர் குறையினால இங்க வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு டிராபேக்கா இந்த பட்ஸுக்கு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அதனால இந்த பட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த டிசைன் ஃபேக்டர் கம்ஃபர்ட்டா இருக்கும், இதுக்கு முன்னாடி இதே மாதிரி டிசைன் ஃபேக்டரோட டிடபிள்யூஎஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் தாராளமா இந்த டிடபிள்யூஎஸ் நீங்க எடுக்கலாம். ஆனா இதுக்கு கம்ஃபர்ட் சூப்பரா இருக்கும் பட்சத்தில் ஆடியோ கிளாரிட்டி நல்லா இருக்கு, கால் குவாலிட்டி சூப்பராக இருக்கு. ஆனா இஎன்சி வந்து கால் குவாலிட்டிக்கு மட்டும்தான், ஆடியோ கிளாரிட்டிக்கு கிடையாது. அதை முதல் நம்ம லிசன் பண்ணிக்கிறோம். அது போக ஆப் சப்போர்ட் இருக்கு, டச் கண்ட்ரோல் இருக்கு, பேட்டரி பேக்கப் அருமையா இருக்கு, ஓவரால் சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம் இந்த ரியல்மி பட்ஸ் T01. ஆனால் சொல்ற விஷயங்கள் நீங்க கவனிச்சிட்டீங்கன்னா ஒரு அருமையான டிடபிள்யூஎஸ் கண்டிப்பா உங்க கையில இருக்கும், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரியல்மி பட்ஸ் T01 இதை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் செலுங்க. இந்த வீடியோ பிடிச்சிங்களா மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.